ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மு பெட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, டாகோட டெலிவரி வீடியோ தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டாகோட டெலிவரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு டவுட்டு, பீகிள் டாக்னா சிசேரியன் தான் ஆகுமோ அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஒரு நார்மல் டெலிவரி வீடியோ தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளட் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பெரியவங்களும் எனக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்களும் அந்த கிளிப்பை மட்டும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மத்ததை நீங்க பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாக் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு பெயின் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு எப்போ எடுத்த வீடியோனா, குட்டி போடுறதுக்கு முத நாள் நைட்டு எடுத்த வீடியோ. அது வெடிஞ்சு குட்டி போடுது அப்படின்னா, அந்த நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாகவே நடக்குங்க. வந்துட்டு ஃபுல்லாகவே அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காரும், கொஞ்ச நேரம் படுக்கும், நடந்துகிட்டே இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, அந்த குட்டியை வந்துட்டு டெலிவரிக்கு வந்துட்டு ஒரு பொசிஷனுக்காக அது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். அதோட வயிற்று வந்துட்டு அதை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு மனுஷங்களுக்கு மாதிரி தான், இல்லிமா கொடுத்து பெண்களுக்கெல்லாம் டெலிவரிக்கு முன்னாடி இல்லிமா கொடுத்து வயிற்றை கிளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அது வந்துட்டு இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் போய் போய் அதோட வயிற்றை வந்துட்டு ஃபுல்லாக கிளீனாக வச்சுக்கும். டெலிவரி சமயத்தில் வந்துட்டு அது ஃப்ரீயாக எம்டி ஸ்டொமக்கோட தான் இருக்கும். அதோட சாப்பாட்டை வந்துட்டு ஃபுல்லாகவே அது நிறுத்திடும். சாப்பாடு வந்துட்டு எதை வச்சாலுமே சாப்பிடாது. அதை சாப்பாட்டை நிறுத்தினதுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது வந்துட்டு அதுக்கு பெயின் ஆரம்பிச்சிருச்சு, அது டெலிவரிக்கு ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது சாப்பிடாது. அப்படியே வயிற்றுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சாப்பாட்டையும் ஃபுல்லாகவே அது வந்துட்டு வெளியேற்றி ரொம்ப வயிற்ற வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கை கிளீனாக வச்சுக்கும். இப்போ எதுக்கு அந்த மாதிரி சவுண்டு விட்டுட்டு இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு பெயினில் கத்திக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கு வலி, அதனால தான் அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. நார்மல் டெலிவரி அப்படிங்கும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, குட்டி போடுறதுக்காக வேண்டி நம்ம சாக்கோ பெட்ஷீட்டோ எதுனாலுமே இந்த மாதிரி ஒன்று ஒரு இடத்த ரெடி பண்ணி அந்த இடத்துல நம்ம போட்டுடலாம். வந்துட்டு அதுவும் இல்லாமல் மண்ணை போய் ஃபஸ்ட்டு பறிக்கும். இந்த டாக் வந்துட்டு மண்ணை பறிக்கலை, குழி பறிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற டாக் எல்லாமே குழி பறிக்கும். குழி பறிச்சுட்டு அப்புறம் டெலிவரி சமயத்தில் வந்துட்டு இந்த பக்கம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆனால் இது வந்துட்டு மண் பறிக்க போகலை. அதுவும் செஞ்சுருந்தா நான் அந்த வீடியோவும் எடுத்திருப்பேன். ஆனால் இந்த மண்ணை பறிக்கலை. ஆனால் இந்த மாதிரி பெட்ஷீட் ஒன்று போட்டுட்டோம், அதை வந்துட்டு பறித்து பறித்து இந்த மாதிரி வந்துட்டு அதோட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்துட்டு அந்த பொசிஷன், அந்த குட்டிங்களை வந்துட்டு பொசிஷனுக்கு அதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சிசேரியன் அப்படின்னு பார்க்கும்போது எதுக்காக அது ஆகுதுன்னு பார்த்தோம்னா, டாகுக்கு வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணினதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு ஓவர் ஃபீடிங் வைக்கக்கூடாதுங்க. நல்ல உடம்பு கொழு கொழுன்னு ஏறுற மாதிரி ஃபீடிங்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா குட்டிங்கெல்லாம் ரொம்ப வெயிட்டு அதிகமாயிருச்சு, குட்டிங்களோட சைஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னாவே நார்மல் டெலிவரி ஆகிறது கஷ்டம். மனுஷங்க மாதிரி தான், நார்மல் டெலிவரி ஆகாமல் அப்போ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சிசேரியன் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் வரும். அதோட இப்போ கிராஸ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 40 நாள் ஆயிடுச்சு, அது கன்ஃபார்ம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை ஃப்ரீயாக அவுத்து விட்டு நம்ம வந்துட்டு அதைய வாக்கிங் நல்லா நடக்க வந்துட்டு அதை வந்துட்டு விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சிசேரியனை தடுக்கலாம். இப்போ வந்துட்டு டாகு குட்டி போட ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்துட்டு ரெண்டாவதாக போட்ட குட்டி. ஃபஸ்ட்டு போட்ட குட்டியை வந்துட்டு நாங்கள் எடுக்கலை. அது ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம், அந்த குட்டியை வந்துட்டு அதுக்குள்ளேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அதுக்கு வந்துட்டு அப்புறம் மைண்டு ரொம்ப அப்செட் ஆயிரும். அதனால அதை நான் எடுக்கலை. இப்போ வந்துட்டு ரெண்டாவதாக போட்ட குட்டியை வந்துட்டு நாங்கள் எடுத்து நான் வந்துட்டு இப்போ தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அது கூட வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு போட்ட குட்டி இருக்குது.
இப்ப பாத்தீங்கன்னா பெரிய டாகு தொப்புள் கொடி இதெல்லாம் கட் பண்ணி அதை வந்துட்டு ரெடி பண்ணிருச்சு. இல்லைன்னா நானே நாங்க எப்படி கட் பண்றோம், எப்படி அந்த நூலெல்லாம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலான்ட்டு நான் இருந்தேன். ஆனா அவங்க தாயே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிருச்சு. இப்ப எடுத்து நான் அந்த ஈரத்தை மட்டும் தான் தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் மூக்கு கிட்ட தலைக்கிட்ட தான் நல்லா தொடச்சு விட்டுட்டு அப்புறம் கீழே வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு பொசிஷன்ல வச்சு ஒரு உதறு உதறணும். அப்ப அந்த உதறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூக்குக்குள்ள இருக்கிற அந்த தண்ணி கூட இருந்தால் வெளியே வந்துடும். அதுக்காக தான் ஒரு ரெண்டு உதறு இந்த மாதிரி உதறிடும். உதறும் போது அந்த மூக்குக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். இப்ப மூணு குட்டி போட்டுருச்சுங்க, அதை எடுத்து தொடச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம என்னதான் ஆசையா வளர்த்துற டாக இருந்தாலுமே டெலிவரி சமயத்துல அது வந்துட்டு டென்ஷன் ஆயிரும். மற்ற டாக் வந்துட்டு அதுக்கு பக்கத்துல விடக்கூடாது, மற்றவங்க வேற யாருமே அது பக்கத்துல வரக்கூடாது. நம்ம பழகணும் அப்படிங்கறதுனால நம்மளே ஒருவேளை விடலாம். சிலனா நம்ம ரொம்ப ஆசையா வளர்த்துனவங்க கூட அந்த டெலிவரி சமயத்துல நம்மளை பக்கத்துல விட மாட்டாங்க. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் குட்டி டெலிவரி ஆகும் போது பக்கத்துல போய் நாங்க வீடியோ எடுக்கல, ஏன்னா அது டென்ஷன் ஆயிரும், அதுக்கு மைண்ட் அப்செட் ஆயிரும் சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் போய் அதை எடுக்கல. இப்போ வந்துட்டு அது எங்களை பக்கத்துல விட்டுருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம குட்டில இருந்தே நம்ம பப்பீஸ வாங்கி வளர்த்தும் போது இந்த மாதிரிதான் நம்ம கிட்ட பழகும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளை பக்கத்திலே உட்கார வச்சு நம்ம அதை வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கோம், அதை பாத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வேற அடல்ட் டாக் எல்லாம் வாங்கும் போது இந்த அளவுக்கு நம்ம கிட்ட பழகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பப்பில இருந்தே நம்ம வளர்த்தனோம்னா இந்த மாதிரி தான் நம்ம கிட்ட குழந்தையாட்ட பழகிக்கும், நம்மள வந்துட்டு எதுவும் பண்ணாது. இருந்தாலும் டெலிவரி சமயத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா தான் அது பக்கத்துல நம்ம போகணும். ஏன்னா அதோட மைண்ட் அதுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவுதான் ஆசாசியா அதை வளர்த்திருந்தாலுமே அதோட மைண்ட் அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா தான் அது பக்கத்துல வந்துட்டு நம்ம கண்டிப்பா போகணும். ரொம்ப நம்ம அசால்ட்டா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளையே கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம குட்டியை தூக்கும் போது அது டென்ஷன் ஆயிரும், நம்மளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஜாக்கிரதையா தான் அது பக்கத்துல நீங்க போகணும். இப்ப பாருங்க நார்மல் டெலிவரிங்கும் போது இந்த மாதிரிதான் குட்டி அதே போட்டு தொப்புள் கொடி எல்லாம் கட் பண்ணி அதே வந்துட்டு நல்லா குட்டியை தடவி தடவி கொடுத்து சூடு பறக்க வந்துட்டு கிளீன் பண்ணுது பாருங்க. ஆக்சுவலாக நான் வேற இடம் தான் அதுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன், பெட்ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் அதாவே இந்த இடத்த வந்துட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிச்சு. அதனால இந்த வாட்டர் பேக்கெட் தண்ணியெல்லாம் கூட அப்படியே இருக்கு. அது வந்துட்டு பாருங்க எந்த அளவுக்கு அது வந்துட்டு கிளீன் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம சாக்கோ பெட்ஷீட்டோ போட்டிருந்தோம்னா அந்த வாட்டர் பேக்கெட் தண்ணியெல்லாம் அதிலே உறிஞ்சிக்கும், இந்த மாதிரி அது இருக்காது. ஆனா அது இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கிச்சு. நம்ம அந்த டைம்ல வந்து அதை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்கேயே விட்டுட்டோம். அது பாருங்க இன்னொரு விஷயம், குட்டி பிறந்ததுமே அது எப்படி போய் பால் அதே குடிக்க போகுது பாருங்க. குட்டி பிறந்து ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துல நம்ம வந்துட்டு அதுக்கு அந்த தொண்டையை வந்துட்டு நம்ம நனைய வச்சிடணும். கொஞ்சம் பால் கொடுத்து தொண்டையை நனைய வச்சிடணும், அது கொஞ்சம் பால் குடிச்சிடணும். இல்ல அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தொண்டையை வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகி ஒட்டிக்கும், அப்புறம் அது பால் குடிக்கிறதுக்கு சிரமப்பட்டு அப்புறம் வந்துட்டு அது வந்துட்டு இறக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால குட்டி பிறந்ததுமே இயற்கையாவே இந்த மாதிரி பாருங்க ஆட்டோமேட்டிக்காவே போய் பால் குடிக்குது. இதுதான் வந்துட்டு இயற்கை, இதுதான் வந்துட்டு நார்மலா. இப்ப குட்டியும் நல்லா நார்மலா ஆக்டிவா இருக்குதுன்னு அர்த்தம், ஹெல்த்தியா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா குட்டி பால் குடிக்க குடிக்க தான் அதுக்கு வந்துட்டு பெயின் ஸ்டார்ட் ஆகி அடுத்தடுத்த குட்டியை வந்துட்டு அது போடும். பால் குடிக்க குடிக்க அதுக்கு வந்துட்டு பெயின் அடுத்தடுத்த குட்டிக்கு பெயின் ஆகும். இப்போ அதுக்கு கொஞ்சம் நான் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பசும்பால் தான் தண்ணி ஊற்றி காய வச்சு கொஞ்சம் அப்படியே வெது வெதுப்பாக சூடாக கொஞ்சம் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்துட்டு பெரிய டாக் வந்துட்டு டயர்ட் ஆயிடக்கூடாது. அதனால் ஏன்னா அது வந்துட்டு முன்னாடியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சாப்பிட்றது வந்துட்டு அது குறைச்சிக்கிட்டு எம்டி ஸ்டொமக்கோட தான் இருக்குது. அதனால் வந்துட்டு தாய் நாய் வந்துட்டு டயர்டாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பால் கொடுக்குறோம். பாலும் கொடுக்கலாம், குளுக்கோஸ் பவுடர் வந்துட்டு தண்ணியில் கலந்து வச்சு அதையும் நம்ம கொடுக்கலாம். அதோட எங்களோட அனுபவத்தில் என்னென்னா அதுக்கு டெலிவரி ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு சூடாக அப்படியே வெது வெதுப்பாக ஏதாவது கொடுக்கும்போது அது குடிச்சிட்டு அடுத்த டெலிவரி வந்துட்டு அதுக்கு ஈஸியாக புஷ் பண்ணி அது வந்துட்டு குட்டியை வெளியே ஏற்றும். அதுக்காக இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்துட்டு நாங்கள் குடிக்க ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதோட குட்டி போட்டதுக்கு அப்புறம் சில டாக் வந்துட்டு பப்பியை எடுத்து நம்ம வேற இடத்துல வைக்கிறதுக்கு அலோ பண்ணோம். இந்த இவளை பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு பப்பியை எடுக்கவே விடமாட்டா. ஒரு பப்பியை வெளியே எடுத்துட்டாலுமே அதை தேடிக்கிட்டு வந்துட்டு தொந்தரவு பண்ணுவோம். அதனால பப்பி எல்லாமே நாங்கள் கூடையே வச்சுருக்கோம். இப்போ பாருங்க அடுத்த குட்டி வந்துட்டு வெளியே வர்றக்கு ரெடியாக இருக்கு.
இப்போ பாருங்க எவ்வளோ நார்மலாக வந்துட்டு குட்டி வந்துட்டு வெளியே வருதுன்ட்டு. இதுதாங்க நார்மல் டெலிவரி. பீகல் டாக்குன்னா சிசரின் தான் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சுத்த பொய். நீங்களே பாருங்கள், கண் கூட நீங்களே பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக நார்மலாக டெலிவரி ஆகுது. நாங்கள் எந்த ஹெல்ப்புமே பண்ணல, அதே புஷ் பண்ணி புஷ் பண்ணி இயற்கையாக நார்மல் டெலிவரி ஆகுதுங்க. அதே எப்படி வாட்டர் பேக்கெட்லாம் கட் பண்ணி தொப்புள் கொடிலாம் கட் பண்ணி க்ளீனாக வந்துட்டு அழகாக அதை வந்துட்டு பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதையும் மீறி டாகுக்கு சிசேரியன் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்குற ஃபுட்டு தாங்க காரணம். ஃபுட்டு அதிக மல்டி விட்டமின்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கக்கூடாது. நம்ம நார்மலாக நாய் வளர்த்தும் போது என்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அதை தான் நம்ம வந்துட்டு நம்ம டெய்லி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு ஒரு ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி டேப்லெட் வேணால் கொடுக்கலாம். மற்றபடி ஓவர் ஃபீடிங் பண்ணவே கூடாது. குட்டி அன்சேஸாக ஆகும்போது மட்டும்தான் சிசேரியன் ஆகும். நம்ம ஒரு டாக் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம ஃப்ரீயாகவே அவுத்து விட்டு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு பழக்கலாம். அப்போ வந்துட்டு அதுக்கு நடக்கிறது அது அங்கெங்கும் நடந்துட்டு இருக்கிற சமயத்துலேயே அது வந்துட்டு நார்மல் டெலிவரிக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெண்டு மூணு டாக் வச்சுருக்கோம் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கும் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம பத்திரமா கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும். மற்றபடி ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அங்கேயும் எகிரி குதிச்சு இப்போ சில நாய் கட்டல் மேலெல்லாம் ஏறி உட்காரும். அந்த மாதிரிலாம் பண்ணாமே நம்ம அந்த கேரிங்காக இருக்கிற சமயத்தில் நம்ம பத்திரமா பார்த்துக்கணுங்க. ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படினாலுமே இந்த மாதிரி தப்பும் நடக்கும். அந்த மாதிரி நடக்காமல் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெலிவரி வீடியோ போடுங்க, பீகல் டாக்னா சிசேரியன் தான் ஆகுமா அப்படிங்கிற டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதில் வந்துட்டு பீகல் டாக்னா சிசரின் தான் ஆகுமா அப்படிங்கிற டவுட் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே கிளியர் ஆகிருக்கும். அப்படிலாம் இல்லைங்க, ஒரு நூற்றில் ஒன்று ரெண்டு டாக்குக்கு தான் சிசரின் ஆகும். நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃப்ரீயாக எவ்வளோ நார்மலாக வந்துட்டு டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.